நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி சமயபுரம் அருகே ஆசைக்கு இணங்க மறுத்த மனைவியை கழுத்தை நெறித்து கொலை செய்து நாடகமாடிய கணவனை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள வாழவந்திபுரத்தைச் சேர்ந்தவர்தான் அருள்ராஜ். இவர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோயா பைப் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவருக்கும் லால்குடியை கிறிஸ்டி ஹெலன்ராணி என்பவருக்கும் கடந்த 10/7/2020 அன்று இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணமும் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்ற நாளிலிருந்து கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இன்று அதிகாலை இயற்கை உபதாயினை கழிக்க வீட்டிலிருந்து அருகிலுள்ள கொள்ளிடம் ஆற்றுக்கு தனியாக சென்ற பின் வீடு திரும்பவில்லை. இதனால் அருள்ராஜ் அவரது உறவினர்கள் கொள்ளிடம் ஆற்றிற்கு சென்று பார்த்தபோது ஆற்றில் தேங்கியுள்ள குட்டை நீரில் கரையோரத்தில் உடலில் எவ்வித துணியுமின்றி சடலமாக கிடந்துள்ளார். அவர் அணிந்திருந்த நகைகளும் மாயமாகி உள்ளன. தேடிச் சென்றவர்கள் சடலத்தை பார்த்து கொள்ளிடம் போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த சமயபுரம் கொள்ளிடம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணையும் நடத்தி வந்தனர். இந்த சம்பவம் குறித்து பல்வேறு நபர்களிடமும் விசாரணை நடத்தினார்கள். அதில் அருள்ராஜ் முன்னுக்கு பின்னாக பதிலும் அளித்துள்ளார். இதில் சந்தேகமடைந்த போலீசாரோ தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் கிறிஸ்டி ஹெலன் ராணியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் திருமணமான நாளிலிருந்து ராணி தன்னுடன் தாம்பத்திய உறவுக்கு இணங்கவில்லை என்றும் இது தொடர்பாக பலமுறை அருள்ராஜ் வற்புறுத்திய போதும் அவர் விரும்பவில்லை என்றும் இதனால் அடிக்கடி தாய் வீட்டிற்கு சென்று விட்டதாகவும் இதனால் கோபமடைந்த அருள்ராஜ் இன்று அக்காலை இயற்கை உபாதைக்காக சென்ற ராணியை பின்தொடர்ந்து சென்று கழுத்தை நெறித்து கொலை செய்ததாக வாக்குமூலமும் அளித்துள்ளார். மேலும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக உடலில் துணிகள் இல்லாமலும் நகைகளை கலட்டி கொண்டு உடலை ஆற்றில் தூக்கி வீசியதாகவும் தெரிவித்தார். ஆசைக்கு இணங்க மறந்த மனைவியை கணவனே கழுத்தை நெறித்து கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.